மக்களே, இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு இந்த இந்த மேட்ச் எல்லாம் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதுவும் பரபரப்பாக இருக்கும். இருக்கு பார்த்திங்களா, இந்த கன்னு இப்போ ஸ்டார்டிங்கில் எடுத்த பார்த்தீங்கன்னா, இந்த கன்னு வந்துட்டு என்ன சொல்லிட்டு தேலல் சிப்பு போட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னு வச்சுக்கலேன், கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் வேறு லெவல் இருக்கும். அதை நீங்கள் கீழே இந்த கன்னெலாம் வந்துட்டு கீழே உட்காந்துட்டு தான் ஃபயர் பண்ணணும், ஏன்னா அந்த அளவுக்கு எட்டு குஜும் பயங்கரமாக எனிமேல நிற்க முடியாதுங்க சரிங்களா. எவ்வளோ லாங் ரேஞ்ச் இருந்தாலும் பயங்கரமாக அடிக்கும் சரிங்களா. ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே வந்து நாக்கு வச்சுட்டுனா சரி அவனை போய் கில் எடுக்கலாம் தாங்க போவேன். நான் இப்படி போகிறாங்கட்டையும் அது அந்த பைத்தியம் கரெக்டாக இந்த பக்கம் வந்துடும் நினைக்கிறேன். எங்கே ஆ அந்த ஒரு பாருங்க, இதுக்கு சரியான அடி வச்சுருவேன் பார்த்தீங்களா. கண்ணு இல்லை வேறு லெவலில், நான் வந்து உட்காந்து அடித்தாலும் இன்னும் பயங்கரமாக அடிக்கும், நான் நின்றுட்டு அடிச்சிட்டேன் சரி ஓகேங்களா. அதுவும் தேச்சு இல்லாமல் அடிச்சிருக்குன்னா பார்த்துக்கிங்களேன் வேறு லெவல். அதுவும் கடைசியில் வந்துட்டு குளோவால் வடிக்கிறதுக்கு இந்த கன்று யூஸ் ஆகும் பாருங்கள், வெறி வெறித்தனமாக இருக்கும். சும்மா டப்பு 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 டப்புன்னு குளோவால் வடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த கன்று வச்சுருந்தான் பைத்தியக்காரனுங்க. ஏன்னா நான் எது இப்படா இவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஏங்க நாங்களும் செத்துருக்கோம் அதுக்கு தான் கற்றுக்கேன் சரி ஓகே. இப்போ பாருங்கள், ரெண்டு கில்லு அங்கே பீக்கில் ரெண்டு கிலோ, அதோடு என்ன பண்ணிட்டோம் இங்கே வந்துட்டோம். இந்த இடம் என்ன பேரா பொச்சினக்காவா சரி ஓகே, ஏதோ வந்துட்டுங்க. இங்கே வந்து பார்த்தா எனிமி அங்கங்கே மேலாம் எனிமி காமிச்சினே இருக்கும். இந்த பைத்தியக்காரன் குளோவில் உள்ளுக்கிறான், டேய் வெளியே வரா. ஐயோ என் கையில் சாவங்கடானே, எவன் கையிலேயோனா சாவறாங்க. இங்கே பாருங்கள் ஒருத்தர் இங்கே தரமான ஒரு ஹெட்ஷாட்டுமையும் தலை எதிர்பார்க்கவே இல்லை பாருங்க, தரமான ஹெட்ஷாட்டுங்க. வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பரபரப்பாக தான், பரபரப்புக்கு பஞ்சுமே இல்லை, திக் திக் நிமிடங்கள். ஓகே இங்கே பாருங்கள் ஒரு எனிமையா, இப்போ இங்கேயும் அச்சு கில் எடு 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 ஓடு அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் அச்சு இது பண்ணிட்டேன், ரிலீவ் பண்ணிட்டான் நினைக்கிறேன் அவன் டீம்மேட்டை. அடா எவ்வளோ திமுரு, நாங்கள் இவ்வளோ பேர் இங்கே இருக்கோம், இவ்வளோ எவ்வளோ திமுறை ரினியூ பண்ணுவோம். எங்கே ஏதோ ஒன்று ஓட்டியாதுங்க. ஐயா வணக்கம் ஐயா, எங்கேயா எங்கேயா ஓட்டிங்க? ஐயோ எங்கே ஓட்டானுங்க, இருங்க அவனை பிடிச்சிடலாம் சொல்லிட்டு மேலே இருந்தா அவர் பார்த்து குளோவில் போட்டு சேஃப்டியாக இருப்பாப்பில்ல. நாம் தான் குளோவில் வடிப்போமே, அவர் பார்த்து நான் உடையே கூடாது சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், அவர் தெத்தி 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 அடிப்பேன் அவரை சரிங்களா. எங்கே தோறாங்க ஏ ஐயா, ப்ரோ ப்ரோ அரே பாய் ப்ரோ, அதுக்கு செத்துங்க செத்துங்க. ஓகே செத்துறாங்க, எங்கே இவ்வளோ திமுக வச்சிங்களா நல்லவழி ஆன்டிபயோட்டிக்கு. ஏய் எத்தனை வாட்டி என்ன இந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க, சாப்பிடா சொல்லிட்டா ஆன்டிபயோட்டிக்ல எனக்கு போய் திருப்பா இருக்கு. இந்த கில் நான் எடுத்திருப்பேன் ஆனால் பாவம், எவ்வளோ கில் தான் எனக்கு பாருங்க, இங்கேயும் ஓசி கில் தான் நினைக்கிறேன், எவ்வளோ டேமேஜ் பண்ணால் நான் சும்மா எடுத்துகிட்டு கில்லு. சரி ரைட்டு, அது வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க இந்த இடத்துலலாம் வந்துட்டு சரிங்களா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஐயா மண் பைத்தலையா, ஐயா வணக்கம் வணக்கம் செத்துருங்க. டேய் சுருண டேமேஜ் யாரும் குளங்கள் போட்டது டேய், ஐயோ இன்னொருத்த வேறு வரானே. ஏய் கில்லு போதே கில்லு போதே மூவி அது குளோவல் போட்டால் தான் வருவீங்க சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், இப்போ சுற்றின்னு போயிட்டு அவன் அடிக்கலாம் பார்ப்புங்க. எப்பயும் ஆறு கிலோ எடுத்துட்டேன், தோரத்துக்கு பாருங்க ஏடா ஏன் கீழ் அந்த கீழ் ஓசி கீழ் எடுத்துட்டு நீ எப்படி ஏன் எதிர்க்கு விட இருக்கும் செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் நைட்டு பிடிச்சாச்சு. இப்போ வந்து ஏழு கிலோ எடுத்துட்டுமா, கில்லுக்கெலாம் பஞ்சமே கிடையாதுங்க, கில்லுலாம் அது பாட்டுன்னு வந்து நேருக்கும், அது அது வந்து நேருக்கும் கில்லு சரிங்களா. இங்கே பாருங்கள் உள்ளே போய் இவனு மாறிச்சு என் டீமேட்டு வீடு போட்டு சாவுச்சு. ஆடா வாய் கோவாலிக்கான், யாரா நீங்கள் என்னடா, ஏ எங்க இன்னொன்று எங்கத்துல வரீங்க, அனுமான் வாழ் மாதிரி வந்துக்கிறீங்களா, அதே வயசுக்காரங்களை சுற்றி மேகு வெறித்தனமாக அடிக்குது. ஐயோ ஐயோ இந்த சாண்கன்லேயே மேகு அந்த ட்ரங்கனோ இது வச்சு தான் சண்டை போடலாம் பொழுது இனிமேல், வெறித்தனமாக இருக்குது. எனக்கு வந்து பிடிச்சது எம்பி பாட்டி, அதுவும் கோபுரம் எம்பி பாட்டி தான், அது வந்து வேறு ஐடியில் இருக்குது சரிங்களா. அந்த ஐடியில் வந்து போடுவேன் இருந்தாலும் இந்த ஐடி இதான் வந்து கொஞ்சம் மெயினான ஐடி சரிங்களா. நான் வந்து இதில் தான் கன் ஸ்கின் எல்லாமே இருக்கும், எங்கே நார்மலாக அடித்தாவே எட்டு வியாது, கன் ஸ்கின்னோடு அடித்தாவே எட்டு வியாது, இதில் நார்மல் கன்று வச்சுன்னா தடிக்குது. இங்கே பாருங்கள் ஒம்பது கிலோ எடுத்துட்டுங்க, ஒம்பது கிலோ எடுத்துகிட்டு உள்ளே நான் எப்படி ஜோன் உள்ள வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கூப்பிட்டேன், வரவே மாட்டானுங்க. நான் இங்கே ஒரு எனிமி வரும் பாருங்க, இதை பாருங்க இவன் பார்த்துட்டேன், இவன் ஐட்டி பிடிக்கலாம் சொல்லிட்டாங்க, அதை பாருங்க ஐட்டி ஐத்தனை ஐத்தனை எப்படா நம்மளும் ஐத்தனை எப்படா அடிச்சான்னு பார்த்தா பின்னாடி பாருங்க பாடி அடிச்சு டிக் டிக் நிமிடங்கள் இதுதான் ஓகேங்களா. என் டீம் மட்டும் ஜோனில் சுற்றுறாங்க, கடைசி வரைக்கும் நாங்கள் ஜோனில் சாவுறதே ஒரு சாபக்கேடாக இருக்கும், ஜூனில் சாகுறது இப்போ தான் நாங்கள் வந்து தள்ளி வைக்க போகிறோம் தெரியல. ஓகே காய்ஸ், மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒம்பது கிலோ எடுத்துருக்கேன், மறக்காமல் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, தேங்க்யூ.